தமிழ்நாட்டில் நீட் விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. நீட் விலக்கு மசோதா தொடர்பாக தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்தது என விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எனப்படும் நீட் தேர்வு 2013 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. நீட் தேர்வு அரசியல் அமைப்புக்கு எதிரானது என ரத்து செய்த உச்சநீதிமன்றம் 2016 ஒப்புதல் அளித்தது. எனினும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தவரை தமிழ்நாட்டில் 2016 வரை நீட் தேர்வு செயல்பாட்டிற்கு வரவில்லை. 2017 தமிழ்நாட்டிற்கு மட்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதனிடையே 2017 பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி இரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கு ஒன்றில் 2019 மத்திய அரசு அளித்த பதில் மூலம் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியது தெரிய வந்தது. 19 முன்பே மத்திய அரசு நீட் மசோதாவை திருப்பி அளித்த நிலையில் அது குறித்து பேரவையில் தெரிவிக்காதது ஏன் என கூறி அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வெளிநடப்பு செய்தார். இந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் 2021 செப்டம்பர் மாதம் நீட் தேர்வு விலக்கு மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. எனினும் 142 நாட்களுக்கு பிறகு 2022 பிப்ரவரி மாதம் மசோதாவில் திருத்தங்கள் கோரி அதை சபாநாயகருக்கு ஆளுநர் திருப்பி அனுப்பினார். இதையடுத்து 8 சிறப்பு பேரவை கூட்டத்தை கூட்டிய திமுக அரசு மீண்டும் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததாக ஆளுநரின் செயலர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் 2022 மே மாதம் தெரிவித்தார். இதையடுத்து மசோதா தொடர்பாக மத்திய அரசு சில விளக்கங்களை கேட்ட நிலையில் அவையும் தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டன. நீட் விலக்கு மசோதா 2வது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு 18 மேலாகியும் இதுவரை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்காமல் உள்ளது.